ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஜனனி வேற வந்திருக்காங்க. கங்குவா பத்தி பேசலாம் நினைச்சு, ஜனனி இன்னும் படம் பார்க்கலையா? இத பத்தி ஃபேன்ஸ் யோசிக்கிறது புரியுது எனக்கு. நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க, ஜனனி எப்ப போறீங்க, எப்பயும் நேரத்தில் தானே படம் பார்ப்பீங்க. ஆமா, சோ நாளைக்கு போறீங்க, உங்களுக்கு அறிவுரைகள் கீழே வரும் கமெண்ட் பாக்ஸ்ல, நான் பெட் பண்றேன். இல்ல, ஆல்ரெடி ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சு நான் சிரிச்சுதான் இருந்தேன். நான் இது ரொம்ப எதிர்பார்க்கல, சோகமா தான் இருக்கேன், வருத்தத்துல தான் இருக்கேன். இல்லைங்க, ஒரு சில ஒர்க் அவுட் ஆகலாம், சரி அப்படி சொல்லிட முடியாது. இந்த சவுண்ட் விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஏதோ சரி பண்ணிட்டுதான் நேற்று ஈவினிங் வந்து சோஷியல் மீடியா விட்டுருந்தாங்க. ரொம்ப இறைச்சலா இருக்கு, அது ஏதோ ஒரு மறுபடியும் வேற ட்ராக் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, அதனால பாக்கலாம். 50% அதான் தெரியலங்க, நம்ம ஒழுங்கு நம்ம ரொம்ப நெகட்டிவா பேச வேணாம், நீங்களும் வருத்தத்துல இருப்பீங்க. ஆனா இதுல என்னன்னா, ஞானவேல் அவர்கள் சொன்னாரு பாத்தீங்களா, பார்ட் 2க்கு வந்து கிளாஷோட யாரும் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். அப்படியா? ஆமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நான் விடுறேங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஜிஎஸ்டியோட நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஜிஎஸ்டியோட அப்படி என்ன வரும்னு சொல்லி 58 crores வந்திருக்கு. ஓகே, அந்த அந்த விதத்தில் கொஞ்சம் வருத்தமும் தான். ஏன்னா நான் வந்து என்ன நினைச்சேன்னா, லைக் இந்த மாதிரி பட்ஜெட் மூவிஸ் வரணும், அண்ட் இப்போ பாகுபலி, RRR இதெல்லாம் சொல்லும் போது லைக் நமக்கு தமிழ்லேருந்து அந்த மாதிரி படங்கள் வரணுமே அப்படின்னு. இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக ஒரு சில இடத்துல வந்து அது சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது அது சூர்யா படம்னு இல்லை, யாருடைய மூவியாக இருந்தாலும். அது என்னன்னா, சூரரை போற்று இயக்குனர் சுதா கங்கராவோட சேர்ந்து புறநானூறு அப்படின்னு ஒரு படத்தை ட்ராப் பண்ணிட்டு இங்கே போனார்ல, அது நிறைய பேருக்கு தாங்கலை. ஏன் சார், என்ன அது, அதுக்கு வந்து டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க, அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரியை போட்டு நமக்கு எல்லாம் பிடித்தமான ஒரு படம், எல்லாருக்குமே ரொம்ப ஆகாவுன்னு கொண்டான படம். ஒரு பேட்ரியாடிசம் இல்லை, அது இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு எந்தூசியாசியம் இல்லைங்க, ஃப்ளைட் அப்படிலாம் வந்து பேட்ரியாடிசம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். சார், ஆனால் அது அது ஒரு ஒர்த்தம் தான், ஏங்க இப்படி ஒரு படத்துக்கு தான் அதெல்லாம் விட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, விடுங்க, இன்னும் சாட்டர்டே சண்டே பார்க்கலாம், அது ஒரு மாதிரி டீசெண்டாக. சூர்யாவோட கெரியரில் இல்லாத அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு, பட் அந்த நான் தான் தேவையெல்லாம் 500 கோடி 400 500லாம் சொல்லிட்டேன், 300 தாண்டுமாங்கிறது டவுட் தான் போடுறேன். அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னேன், அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அதை கூட அடிக்கிற மாதிரி. ஏன்னா ஞானவேல் அவர்களுடைய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. சரி, அதான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுனாலையோ பயங்கரமாக எல்லா பக்கமும் போய் பயங்கரமாக இன்டர்வியூஸ் கொடுத்து அதனால ஒரு படம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ரீசன்ட் உதாரணம் அப்படின்னா தேவாரா கங்குவா, நல்ல கண்டென்ட் தானாக ஜெயிச்சிரும், அவ்வளோதான். ஓகே, நம்ம நம்ம அதை பற்றி பேச வேணாம், ஜெண்டிப்பாங்க பேசவே மாட்டாங்க, அந்த சுருதியே இல்லாமல் ஆயிட்டாங்க. வேணாம், மேற்கொண்டு நம்ம கலாய்க்க வேணாம், நம்ம மெயின் மேட்ருக்கு வரும். தளபதி படத்தினுடைய ரீரிலீஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோக்கான முக்கியமான வீடியோக்கான இது. ஆனால் அதை விட்டுட்டீங்க. ஸோ நம்ம இப்போதான் வந்து என்ன ஒரு டைம் முன்னாடி, எஸ், 33 years ஆஃப் தளபதி அப்படின்னு பேசினோம், டெக்னிக்கலான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி அப்போவே என்னென்ன ஒரு படத்தினுடைய ஆரம்பம் முடிவும் அதுக்கு கனெக்ஷன் கலர் பேரல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். டிஜிட்டலைஸ் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்கு. எஸ், என்ன சொல்லுங்கள், என்னன்னா இந்த படம் இப்போ நம்ம பேசும் போதும் சரி, எல்லாருமே வந்து திருப்பி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த இப்போ அந்த கேரக்டரே வந்து ஒரு பழைய அந்த மாதிரி இது ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி அதை போய் தியேட்டர்ல பாக்குறது அது எப்படி இருக்கும்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சம படம் 91ல என்ன மாதிரி ஒரு பிக்சரைசேஷன், கதை என்ன மாதிரி ஒரு கதை, கிராண்டியரான ஒரு ஸ்டோரி, வில்லன் அந்த கதாபாத்திரம்லாம் தான் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ நல்லா இருக்கும், ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் ரீமாஸ்டரிங்லாம் பண்ணி தியேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நினைக்கும் போது சூப்பராக இருக்கு. எஸ், எனக்கு இப்போ முக்கியமாக இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்களில் அந்த சாங்ஸ் எல்லாரும் தியேட்டரில் கோரஸாக பாடுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஒரு அந்த மொபைல் வச்சுட்டு ஒரு கான்செர்ட் ஃபீல் கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம், அது நல்லா இருக்கு. இப்போ இப்போ சமீப காலத்தில் தெலுங்கு, தமிழ் அண்ட் மலையாள பக்கம் இந்த ரீரிலீஸ் கொஞ்சம் ஒரு கல்ட்டான மூவிஸ் வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக, அது பாபாவாக இருக்கட்டும், கில்லி ரீரிலீஸ் நல்ல ஹிட்டு, பாபா தான் ஆரம்பிச்சு வச்சதுன்னு சொல்லலாம். இந்த ட்ரெண்டை மறுபடியும் நடு நடுலாம் வந்திருக்கு, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் பாபா வந்ததுக்கப்புறம் கில்லியும் ஹிட்டாக இருக்குது, இப்போது தளபதி வருது. பட் தளபதி வந்து ஸ்பெஷலுங்க, ஏன்னா தளபதி இந்த படம் பார்த்தானே அவர் இளைய தளபதினு வச்சுட்டாரு. அப்படியாப்போ அஃப்கோர்ஸ் எஸ்,
நாளைய தீர்ப்பு வந்து 92 வருதுன்னு நினைக்கிறேன், 91 படம் ரிலீஸ். ஓகே. ஸோ அந்த படம் வந்து அந்த வருஷம் தீபாவளி மாலையில் இளையதளபதி விஜய் மீனா அகில இந்திய ரசிகர் மன்றம் அப்படின்னு வந்துச்சு வந்திருக்கு. தளபதிக்கு வேற என்ன மீனிங் சொல்லுங்க? ரஜினி ஃபேன், அவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டேன் ரஜினி ஃபேன், அண்ணாமலை பஞ்சு டெலக் பேசி தான் வந்தேன் சொல்றாரு. இளைய தளபதி அப்படின்னு வச்சது தளபதி மென்ஷன் பண்றது தான். ஓகே ஓகே. அண்ணாமலை தம்பிங்க ஆட வந்தேன். ஸோ அதுதான். ஆனால் அந்த ஒரிஜினல் தளபதி வரும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரியாதுல்ல, சன் டிவியில் நிறைய தடவை போட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. மறுபடியும் அதை ரீரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் பார்த்து அப்படியே தளபதினு பேர் கேட்கும்போது அப்படி ஒரு குசும் வரும்ல. கண்டிப்பாக அது சொன்னேன், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே வேறு. ஸோ இந்த இந்த படம்லாம் நம்ம அப்போ பிறந்துக்க கூட என்ன சொல்கிறது, அப்போ தியேட்டருக்கெலாம் போயிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ போய் அதை பார்க்கணும், அந்த தியேட்டர் வைப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி பேசும்போது தான் பாப் இன்னொரு தியேட்டரில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ நிறைய ஷேர் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அதை பற்றி. சத்யா தியேட்டர் தூத்துக்குடி, தூத்துக்குடி தான். ஆமாம், தூத்துக்குடி சத்யா திரையரங்கம் தான். தூத்துக்குடி சத்யா திரையரங்கம். எஸ். ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் ஃபிலிம் ரோலை வச்சு ஐ மீன் படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிற ஒரு சில திரையரங்கம் ரெண்டு மூணு தான் இருக்கு போல இருக்கு. அவரே சொல்லியிருக்காரு அதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் சொன்ன விஷயம் வந்து ஓகே பாருங்கப்பா, நாங்கள்லாம் சொன்னது உண்மை. ஏன்னா பிசி சென்டரில் வந்து அந்த மார்க்கெட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சிட்டியில் ஓடினதை வச்சே ஒரு படம் வந்து ஹிட்டுன்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் பிசி சென்டர், முக்கியமாக சி சென்டர், அதுதான் வந்து ஒரு படத்தோடைய சக்ஸஸை நிர்ணயிக்கும்ல. எம்ஜிஆர் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இவங்களுக்கு தான் மார்க்கெட் ரொம்ப பயங்கரமாக இருந்துக்கு பிஎன்சி சென்டரில். ஸோ அதை வந்து ஒரு திரையரங்க உரிமையாளரே சொல்லும்பொழுது அப்பாடா இவ்வாச்சும் ஒத்துப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் சொன்னால் நிறைய ஆச்சரியமான விஷயம் இருந்துச்சுல. எம்ஜிஆர் திரு எம்ஜிஆருடைய படங்கள் இப்போ போட்டாலும் ஓடுது அப்படின்ட்டாரு. சண்டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுன்றாரு. இல்லை அதில் பர்டிகுலராக ஒருத்தரை பற்றி சொன்னார். அவர் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு ஒரு நபர். அவர் இப்போ எம்ஜிஆர் படம் போட்டாலும் உடனே காரில் வந்து அவர் அவர் 6-7 பேர் கூட்டிகிட்டு வந்துடுவாராம். அவர் தனியாக பார்க்கறதில்ல, வாங்க வாங்க எம்ஜிஆர் படம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ இந்த கேரக்டர் தாங்க ராசுகுடியில் இவர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். பாக்கியராஜ் வந்து ராசுகுடிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே காசு கொடுத்து படம் பட்டி வாங்கிட்டு வா, தலையர் படம் போடு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படம் போட்டு பார்ப்பார். ஓகே. ஸோ கிரேசியான ஃபேன்ஸில். ஆமாம். ஸோ அதே மாதிரி அவர் சொன்னது வந்து ரஜினி விஜயகாந்த் எம்ஜிஆர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரஜினி விஜயகாந்த் தான் எங்கள் சென்டரில் வந்து அதிகமான ரசிகர்கள் இன்னும் ரீரிலீஸில் வந்து ரசிகர்களை உள்ளே கூட்டு வரும்னாரு. அந்த தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடின படம் தர்பார் திரைப்படம், 37 ஸோ வாங்கி அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கான ரைட்ஸ் வேணா ஒரு ரெண்ட் மாதிரி கொடுத்துனாங்க, ஒரு நாள் படம் போட்டுக்கிறோம்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதிரி கொடுத்துட்டு அது படம் போடுறது. இது இதெல்லாம் கேட்கவும் எவ்வளோ சாரி போய் பார்க்கணுங்க. அதெல்லாம் சின்ன வயசில் அந்த ஏன்னா ஃபிலிம்ல ஓடும்போது வர்ற அந்த இதே அது ஒரு மாதிரி தெரியும். அந்த இந்த எப்பிக்கான விஷயம் வளர்ந்து வந்த அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி ரோல் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் வச்சு அதுக்கான ஒரு வேலை வேலையாட்கள் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் இப்ப மாறி வந்துட்டாங்க, வேற வேற இதுக்கு போயிட்டாங்க. டிக்கெட் கிடைச்சு குடுக்கற இதே விஷயமே இப்ப இல்லாம போச்சுல. அதை மேற்பார்வையிடவே ஒரு சிலர் இருப்பாங்க, அது ஒரு தனியாக தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேலை வாய்ப்புலாம் எல்லாம் பிரச்சனை டிஜிட்டல் ஆனதுனால. எஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாமும் இது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். யா எதான் நாங்கள் பேசணும் அவனை முடியும் போது இன்னொரு விஷயம் சொல்லுங்க சொன்னி. சொல்லுங்கப்பா. ஒரு பக்கம் கங்குவா படம் ஹிட்டு, ஒரு பக்கம் ரிவ்யூஸ் அதெல்லாம் விட்டுருங்க. சிறுத்த சிவா வந்து அடுத்து யாரை வச்சுக்க போகிறார் தெரியுமா? இப்போ இதுதான் இது அடுத்து முக்கியமான கேள்வியாக இருக்க போது, யாரை வச்சுன்னு சொல்லுங்க. ஒன்று தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் படம் பாட்டு தலைவர் சொன்னார்ல, இது எனக்காக எழுதின கதை தான். ஸ்டுடியோ ரீனில் பார்த்து தலைவரே நல்ல வேலை தலைவரே நீங்கள் மாட்டல, நீங்கள் நல்ல மனசுக்கார், நீங்கள் கூட ஓகேன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பேச்சு. தலை ஏகே வச்சு சிறுத்தை சிவா அடுத்த படம் பண்ண போகிறதா திரும்பவுமா? அப்படிதாங்க கேள்விப்பட்டேன். ஸ்ட்ராங்கான ஒரு பஸ் இது. ஏகே வந்து அந்த என்ன சொல்றது,
சி ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகலனாலும் அவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதனால இது பண்ணிக்க மாட்டாரு, அது ஃபார் ஷுர். அண்ட் அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு சிலரோட ஒர்க் பண்ண கம்ஃபர்ட்ன்றாரு. ஸோ அது இன்னொன்று வந்து நான் சண்டே படம் பார்க்குற வரைக்கும் நான் இது விமர்சனம் பண்ண உரிமை ஏத்துக்கிறதா இல்லை உங்களோட விமர்சனத்தை. இல்லைங்க விமர்சனம் இல்லைங்க, அடுத்து வந்து ஏகே தான் பண்ண போறாங்க, இது கன்ஃபார்மான நியூஸ், கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்மான நியூஸ். ஓகே, விவேகம் படம் வரும்போது இதே மாதிரி தியேட்டருக்கு வெளியே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இனிமே வந்து சித்து சிவா வேணாம்னு சொல்லி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஸ்வாசம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ பார்க்கலாம், அப்படி இந்த ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. சித்து சிவா பார்க்கலாம், இந்த ஃபைனல் கலெக்ஷன் நமக்கு என்னன்னு தெரியல. ஒரு வேளை நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம், படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுங்க, எல்லா பக்கங்களும் லாபம் தான், தியேட்டர் ஓனர்ஸ்னால் ஹாப்பி, இருந்தாலும் ஃபேன்ஸ் எழுதுறாங்க. சரி ஓகேங்க, நமக்கு எதுங்க அடுத்த படம் சித்து சிவா அஜித்தோட சேர்ந்து பண்ணுறாரு, இதுதான் சொல்ல வந்தோம். ரியாக்ஷன் என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.